இஞ்சி பூண்டு அரைக்கும்போது, லவங்கம் சேர்த்து அரைக்கும்போது ரொம்ப வாசனையாக நான்வெஜ்ஜில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து சமைக்கும்போது அதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க. எல்லோரும் இஞ்சி பூண்டு அரைப்பீங்க, இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி பாருங்கள். 200 கிராம் பூண்டு, 200 கிராம் இஞ்சி, 5 கிராம் லவங்கம் சேர்த்து நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டோம்னா அது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. நம்ம அப்பப்போ தேவையான அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து முதல்ல இஞ்சி கொஞ்சம் 1-2 அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்தாச்சு, இது லவங்கம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் 1-2 மிக்சியில் இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ இதில் பூண்டை சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நைஸாக அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாங்க. இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நான்வெஜ் சமைக்கும்போது இது போட்டு சமைக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.